டாக்டர், எனக்கு பைல்ஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. எத்தனை முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வருது. என்னால எதையுமே சாப்பிட முடியல. ஆனா எனக்கு எல்லாமே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு சாப்பிடறதுக்கே பயமா இருக்கு. மோஷன் போறதுக்கு பயமா இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதிகப்படியான காரம், மசாலா, எண்ணெய் பொருட்கள், வறுத்த உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூல நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். என்ன பண்ணலாம்? பைல்ஸ் உள்ளவங்க வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவாங்க. அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி சாப்பிடணுன்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். குழம்புல போட்ட மீன் சாப்பிடலாம், மீன் குழம்பு சாப்பிடக்கூடாது. குழம்புல போட்ட கறி சாப்பிடலாம், கறி குழம்பு சாப்பிடக்கூடாது. குழம்புல போட்ட மட்டன் சாப்பிடலாம், மட்டன் குழம்பு சாப்பிடக்கூடாது. அதாவது மசாலா தான் அங்க விஷயமே. மசாலாவை நீங்க நீக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஆவியில வேக வச்ச கறி, மீன், முட்டை, சிக்கன் இது எல்லாமே சாப்பிடலாம். இது சாப்பிடறதுக்கு முன்னாடி நார்ச்சத்து மிகுந்த உணவுப் பொருட்கள், வெள்ளரிக்காய், பப்பாளி, கொய்யா நீங்க நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கறி சாப்பிடலாம். காரத்தன்மை அந்த கறியில இல்லாததுனால உங்களுக்கு மோஷன் போகும்போது எரிச்சல், வலி இதெல்லாம் வந்து இருக்காது. விருப்பத்தையும் நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம்.